ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வடகம் செய்கிறதுக்காக ரேஷனில் வாங்கின பச்சரிசி, அதை சுத்தம் பண்ணி அரைச்சி இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி யூஸ் பண்ணி கழுவாமல் உங்களுக்கு துணியை வச்சே நான் சுத்தம் பண்ணி அரைச்ச மாவு இது. ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா உங்களுக்கு லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 300 கிராம் பிடிக்கிற கிளாஸில் ஃபுல்லாக 2 கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்துட்ருக்கேன். 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டுருக்கேன். உப்பு கல்லுப்பு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்த போகிறேன். தனி மிளகாய்த்தூள் 2.25 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் சேர்த்திட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நல்லா உன்னோட ஒன்று ஆட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். தக்காளி நல்லா பழமாக இந்த சைஸில் 3 தக்காளி எடுத்து மேல் பார்ட் மட்டும் எடுத்துட்டு மிக்சிலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்ச விழுதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தி அதையும் இப்போ நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். வடிகட்டினதில் திப்பி திப்பியாக தக்காளி கொஞ்சம் தங்கியிருக்கு, அதை நான் எடுத்துகிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சேர்த்துன தக்காளி ஜூஸ் மாவில் நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சாச்சு. அகலமான பாத்திரத்தில் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நம்ம மாவு எடுத்த அதே டம்ளரில் 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை நான் சேர்த்திட்ருக்கேன். சேர்த்துனதும் கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஒரு பெரிய கரண்டியில் கலக்கிட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திட்ருக்கேன். சீரகம் சேர்த்துனதுக்கு அப்புறமா சீரகம் எல்லா பக்கமும் நல்லா ஆட் ஆகிற மாதிரி இப்போ கலக்கிட்டிருக்கேன். ஸ்டவ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வடகம் நம்ம 2 ஸ்டைலில் பண்ணலாம். ஒன்று ரொம்ப தண்ணியாக காய்ச்சியும் போடலாம், இல்லை ரொம்ப கெட்டியாக செஞ்சும் போடலாம். நான் இன்றைக்கி ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு 4 வத்தல் சாப்பிட்ற இடத்துல 1 வத்தல் இருந்தாலே போதும். ஸோ நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்த போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு இருக்கேன். மாவு அடிபிடிக்காதவாறு நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. அப்பப்போ கிண்ணா போதும், இல்லைனா அதுவே உங்களுக்கு நல்லா பாயில் ஆகிட்டுருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும் தக்காளி வடகம் ரெடி ஆகிறதுக்கு. தண்ணிக்குள்ளே கையை நனைச்சிட்டு நம்ம தொட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு கையில் ஒட்டாது. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. வேறொரு கிண்ணத்துக்கு மாற்றிருக்கேன். குழம்பு கரண்டிலேயே உங்களுக்கு சின்ன சைஸ் கரண்டி, ஊத்தையிலே நம்ம கொஞ்சம் பெருசாக ஊற்றினோம்னா உங்களுக்கு காஞ்சதும் ரொம்ப சின்னதாகிடும். மினிமம் இந்த சைஸாச்சும் இருக்கணும், இல்லை இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஓகே. 600 கிராம் மாவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு வேஸ்டியில் வடகம் வந்திருக்கு. ஆர்டினரி வடகத்தை விட தக்காளி வடகம் காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சாயங்காலம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு தண்ணி தெளித்து நம்ம எடுக்க தேவையில்லை, கனமாக ஊற்றிருக்கிறதுனால நம்ம கையில் இப்படி எடுத்தாலே அதுவே வந்துடும். ஸோ இதே மாதிரி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நைட்டு ஃபுல்லாக ஃபேன் காற்றுல அப்படியே நான் டேபிளில் விட்டுட்டேன். காலையில் பாருங்கள் இந்த அளவுக்கு காஞ்சிருக்குது, இது பத்தாது. ஸோ நான் மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போய் மறுபடியும் வச்சிட்டேன். சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு, வத்தல் நல்லா காஞ்சிருச்சு. கடாயில் 100 ml அளவுக்கு ஆயில் சேர்த்தி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நான் வத்தலை ஆட் பண்ணியிருக்கேன். வத்தல் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இந்த ஸ்டேஜில் எடுத்தாச்சு. ஆர்டினரி வத்தல்னா அடுத்த ஈடு போடையில் உங்களுக்கு ஸ்டவ்வை சிம்மில் வைப்போம். இது அப்படியெல்லாம் வைக்க தேவையில்லை, ஃபுல் ஃப்ளேம்லேயே எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம். செம டேஸ்டான தக்காளி வடகம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.